إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي ولم بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மாவை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆன் இறங்கிய மாதம் என்று ஒரு தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் ஒரு சில நாட்களில் இரண்டு நாட்களில் வெளிப்படையில் இருக்கவங்க உள்ளே வந்திருக்கேன்னா அதுக்கு பிறகு அவங்க இடம் உள்ளே இருக்குது. முதலே இருந்துட்டா வரக்கூடியவங்க பின்னால் இருப்பாங்க. வெளிப்படையில் இருக்கவங்க உள்ளே வந்துருக்கோம், இடம் விசாலமாக இருக்கும். இதாக உட்காரணும், நெருக்கி உட்காரணும், உள்ள காலியாக இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க மாதமாம், 12 மாதங்களில் சிறந்த மாதமாம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மாதத்திலே குர்ஆனை இறக்கியதுனாலே தான் அந்த மாதத்திற்கு சிறப்பு கிடைத்தது. அதனால தான் ஷஹ்ருல் குர்ஆன், ரமலானுக்கு மறுபேர், உலமாக்கள் சொல்லக்கூடிய பெயர் ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம் என்று சொல்லி காட்டுவார்கள். அதே தலைப்பாக இங்கே தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதம் எத்தது என்று சொன்னால் அதிலே தான் குர்ஆன் அருளப்பட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். உதல் இன்னாஸ், அது ஜனங்களுக்கு நேர்வழி காட்டுகிறது. ஒபையினாத்தி மினல் உதா, நேர்வழினா அப்படி இப்படி அல்ல, தெளிவான நேர்வழி. ஒரு ஒரு ஊர் கேட்கிறார், இடம் கேட்கிறார், தெருவை கேட்கிறார், எப்படி அட்ரஸ் பண்ணிருக்கிறார், அவர் யார்கிட்டையும் கேட்காத அளவுக்கு நம்ம சொல்லிடுவோம்ல, அதே மாதிரி ரப்பு நடத்தக்கூடிய பாடம், தெளிவான பாதை அல்லாஹ் காட்டுகிறான், குழப்பம் இல்லாத பாதை. அதுக்குதான் உபயநாதி நல்குதா என்று சொல்வார்கள். வல்ஃபுர்கான், சத்தியம் என்ன அசத்தியம் என்ன அதுவே பிரித்து காட்டும், யார் இடத்துலயுமே கேட்க தேவையில்லை. அந்த அளவுக்கு உள்ள புனித குர்ஆன், புனித ரமலான் மாதத்தில் அருளம். அதுலயும் இன்னா அன்ஸல்னா ஃபி லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்று புனித இரவிலேயே அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனை இறக்கினேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். அத்தோட விரைவில் அல்லாஹ் குர்ஆன் சொல்வான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தி முபாரகத்தி, பரக்கத் பெற்ற அபிவிருத்தி பெற்ற இரவிலே இந்த குர்ஆனை இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வரலாம், ரமலான்ல முழு குர்ஆன் இறங்கி விட்டார், ஷவ்வால இறங்கியது குர்ஆன், துல்காஜால இறங்கியது, துல்ஹஜ்ஜில இறங்கியது, முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆஹிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், அப்படி இறங்கியது. இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போனால் 23 ஆண்டு காலமாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இதுக்கு என்ன விளக்கம்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹு தஆலா லௌஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து ரப்புல் ஆலமீன் முதல் வானமாம் பைத்துல் இஸ்ஸா என்று சொல்வார்களே,
முதல் வானத்துக்கு முழுமையாக இறக்கியது தான் குறிக்கிறது என்று யார் விளக்கம் கொடுத்தால் தகுதியானவரோ அந்த மூத்த சஹாபாக்களில் ஒருவர் ரசூலுல்லாஹ்வால் அடையாளம் காட்டப்பட்ட குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்க தகுதி உள்ளவர் என்று சொல்லப்பட்ட அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இப்படி இப்னு அப்பாஸ் ஒரு கருத்தை அவர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லி காட்டினாலும் கூட குர்ஆன் இறங்கிய ஆரம்ப காலகட்டம் இது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற வசனம் இறங்கியது ரமலானுடைய மாதம். அதை குறிப்பாக இந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. அதனாலதான் ரமலான் கண்ணியமாச்சு. அதற்காக வேண்டியதால் குர்ஆனை அல்லாஹ் இறக்கியதுக்கு நன்றி சொல்லப்பட்டு தான் நோன்பு வைக்கிறோம். ரமலானுடைய பிரதான நோன்பு. அப்ப அந்த நோக்குக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தால் குர்ஆனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் என்பதுதான் தலைப்புடைய நோக்கம். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த குர்ஆன் வந்து கரீம் அல்லாஹ் சொல்றான். குர்ஆனை பத்தி சொல்லும் போது உள்ள குர்ஆன் கரீம் சங்கையான குர்ஆன் இறங்கி இருக்கிறது. இறங்கியவர் யார் மீது இறங்கியது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கியது. அன்பு நபி அஃபலுல் அன்பியா, நபிமார்களிலே சிறந்தவர் மாமனிதர் என்று அவர்களுக்கு இறங்கி குர்ஆனும் சிறந்தது. யாருக்கு இறங்கப்பட்டதோ அவர் அந்த நபியும் சிறந்தவர்கள். அது மட்டுமல்ல, அஃபல் குத்துவி ஃபி துன்யா, உலகத்திலே அல்லாஹு தஆலா எத்தனையோ வேதனைகளை எத்தனையோ நபிமார்களுக்கு எத்தனையோ தூதர்களுக்கு அல்லாஹ் இறக்கினான். அந்த துன்யால இறக்கப்பட்ட குர்ஆன் அந்த வேதங்களிலேயே புனித குர்ஆன் தான் அஃபல் குத்துவ், சிறந்த வேதம். இறக்கியவர் கொண்டு வந்தவர் யார்? அல்லாஹ் இடத்திலிருந்து ஜிப்ரீல். அவர் சாதாரணவரா? அஃபலுல் மலாயிகா, மலக்குமாரில் முதல் அந்தஸ்தை பெற்றவர். அப்ப எந்த அளவுக்கு இந்த குர்ஆனுக்கு நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த குர்ஆன் இறங்கியது இரண்டே ரெண்டு இடத்துல இறங்கியது. மக்கா மதீனா என்று சொல்லி காட்டுவார்கள். சூறாவை இந்த சூறாவை எடுத்து பாருங்கள், அந்த ரெண்டு ஊரை தவிர வேற எந்த ஊரும் இருக்காது. குர்ஆனை எடுத்து பாருங்கள், ஒன்று மக்கியா இருக்கும் இல்லைன்னு சொன்னால் மதனியா இருக்கும். ரெண்டுமே புனித இடம், ரெண்டுமே புனித இடம். அதனால இறங்கிய இடமும் புனிதமான இடமா இருக்குது என்று சொல்லி காட்டுவார்கள். அது மட்டுமல்ல, இறக்கியவன் யார்? அல் கரீம், சங்கையானவன். நம்ம சொல்றோமே அல்லாஹும்ம என்னுடைய இறைவா, இன்னைக்கு நிச்சயமானாய், துஹிப்புல் அஃப்வ, மன்னிப்பு விரும்புகிறாய் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதுல கரீம் சங்கையானவன் என்று நாம் சொல்லி காட்டியோம். எனவே அருமையான சோழர்களே, சங்கையான இடத்துல இறங்கி அப்ப எல்லாமே புனிதமானது, அந்த இரவும் புனிதமானது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடத்துல இந்த வசனத்தை இந்த மாதிரி விளக்கங்களை சொல்லி காட்டுவான். ஆனால் நோக்க என்ன? ரமலான் ஏன் புனிதமானது? ஏன் நோம்பு நோக்க வேண்டும்? குர்ஆன் இறங்கியதுதான். அது கூட இன்னைக்கு நிறைய பேர் தெரியாம நாம் என்ன செய்யறோம்? புரிந்து கொள்ளாம இருக்கிறோம். அடுத்து அந்த ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லி காட்டுவான். நான் ஓதிய வசனத்துல ஜனங்களுக்கு நேர்வழி காட்டுகிறது, எல்லோருடைய உள்ளத்திற்கும் நேர்வழி காட்டுகிறது. யாருக்குன்னு சொன்னா, யார் இதை கொண்டு ஈமான் கொண்டா, நம்பிக்கை வைத்தார்களோ, இதை உண்மைப்படுத்தினார்களோ, இதை யார் பின்பற்றுகிறார்களோ, அவங்களுக்கு ஹாதியம் வழிகேடு என்ன, நேர்வழி என்ன காட்டு. அல்ஹம்துலில்லா, இந்த பள்ளிவாசல கூட ஈமானுடைய ஜோதியை தற்காலத்தில் ஏற்றுக்கொள்ளவர்கள் இங்க இருக்கிறார்கள். ஒன்னு ரெண்டு மூணு பேர் இருக்கிறார்கள். காரணம் என்ன? ரப்புடைய ஹிதாயத். அதனாலதான் முதல் இன்னாஸ் என்று சொல்றான். மனிதர்களுக்கு, முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, மூமின்களுக்கு அல்ல, மனித குலம், மனித இனம், அல் ஜின்ஸ் என்று சொல்வார்கள், இனமே அந்த இனத்துக்கே நேர்வழி காட்டும் என்று குர்ஆன் பேசி காட்டுகிறது. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த குர்ஆன் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதை நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆய்வுகளத்துல வைக்கிறார்கள், ஆதாரத்துக்கு எடுத்துக் கொள்கிறார்கள், தேவைக்கு எடுத்துக் கொள்கிறார்கள். அது நிறைய அறிவு கொட்டி கொண்டிருக்கிறது, அது நிறைய சிந்தனைகள் இருக்கிறது, அது நிறைய விஞ்ஞானம் இருக்கிறது, அது நிறைய ஆன்மீகம் இருக்கிறது, அது நிறைய கருத்துகள் இருக்கிறது, துனியாவுக்கு தேவையான அனைத்தும் இருக்கிறது, மனிதனுக்கு தேவையான அனைத்தும் இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்து அவருடைய கௌரவ குறைச்சால் சில நாள் வர முடியல. நிறைய ஆதாரம் வைக்கும், எந்த வேலையும் அந்த அளவுக்கு வைக்காது, நிறைய தலைவர்களை காட்டும். அதுபோல உலகத்திற்கு என்ன தேவை, மறுமைக்கு என்ன பயன் என்றெல்லாம் குர்ஆன் பேசி காட்டுகிறது. அதனாலே தான் இந்த குர்ஆனை மனித குலத்துக்கு நேர்வழி காட்டுகிறேன்னு சொல்றோம். அதுபோல மூமினா இருக்கட்டும், காஃபிரா இருக்கட்டும், எல்லோராலையும் இந்த குர்ஆனை இல்ம ரீதியாக விளங்க முடியும், அறிவு ரீதியாக அதனுடைய சட்டத்திட்டங்களை புரிய முடிகிறது. ஆனால் எத்தனை பேர்கள் பேசினார்கள் இந்த குர்ஆனை பற்றி? பேசியவர்கள் தான்
குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற மாதிரி நேர்வழி காட்டிக்கே தவிர அவங்களுக்கு உள்ளத்துல போய் அடையல. அல்லாஹ் சொல்ற மாதிரி அவர் ஈமான் கொள்ளல, அதை பின்பற்றல. செல்போன் ஆஃப் பண்ணுமா? அதாவது பின்பற்ற வேண்டும், பின்பற்றல, ஈமான் கொள்ளல, உண்மைப்படுத்தல. எனவே அருமையான சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம் மறைந்த ஒரு நல்ல சிந்தனையாளர் கடைசி வரைக்கும் இந்த குர்ஆனை பத்தியே பேசினார். அதாவது இந்த நாள் இனிய நாள் சொல்லிட்டு ஒரு டிவி ப்ரோக்ராமு, அது ஒரு 10 நிமிஷம் பேசுவார், அருமையாக பேசுவார் சிந்தனையாளர். கடைசியில் ஈமான் இல்லாமல் மரணித்து விட்டார் பழம்புரி ஜான் என்று சொல்லப்படக்கூடியவர். அதுபோல எத்தனை சிந்தனை, இந்த மண்ணுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் எழுந்து அவர் தான். எந்த முஸ்லீம் எழுதல, எந்த ஆலிம் எழுதல, எந்த சிந்தனையாளர் எழுதல, அவர் தான் எழுதினார் இந்த மண்ணுக்கேற்ற மார்க்கம், அவர் தான் எழுதினார். எனவே அருமையான சகோதரர்களே, குர்ஆன் எல்லோருக்கும் வழங்கும், அது மட்டுமல்ல எத்தனை பேருக்கு பார்க்கலாம். மதுர ஆதீனம் என்று சொல்லப்படக்கூடியவர் அந்த குலோகாவாத சர்வை பற்றி நிறைய தெளிவாக பேசினார். ஆனால் குர்ஆன் நேர்வழி காட்டுச்சு, அவருடைய உள்ளத்துல கொண்டு போகாமல் என்ன செஞ்சார், மரணித்து விட்டார் என்பதை பார்க்கலாம். இது போல எத்தனை பேர் காட்டலாம், இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்டலாம். சொல்ல போனால் அரசியலை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் பேசுகிறார்கள், திருமாவளவன் போன்றவர்கள் இஸ்லாத்தை குர்ஆனை பத்தி பேசக்கூடிய தெளிவா அப்படியே இஸ்லாத்துக்காரன்னா என்னால முடியல என்று சொல்லக்கூடிய பார்க்கிறோம். அது போல அரசியல் தலைவர்கள் நாஜி சம்பத்தை எடுத்துக்கொண்டால், இன்று பிஜேபியில் இருக்கக்கூடிய தமிழகி மணியன் எடுத்துக்கொண்டால், அவர் பேசுற மாதிரி விஞ்ஞானத்தை தொட்டு குர்ஆனை யாரும் பேசல. அந்த அளவுக்கு மூசா அலை இஸ்லாம் சரித்திரத்தில், ஈசா அலை சரித்திரத்தில் அப்படியே புட்டு புட்டா வைத்தார். இன்றும் மீடியாவில் இருக்கிறது, இன்றும் நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். இதெல்லாம் அவர்களுக்கு பேச்சுக்குத்தான், மேட பேச்சுக்குத்தான் போச்சே தவிர உள்ளத்தை தைக்கவில்லை. இன்னும் சூயிசிமம் என்று சொல்லப்படக்கூடிய ஆன்மீக பேச்சாளர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் நிறைய குர்ஆனை பற்றி பேசுகிறார். இப்படியாக குர்ஆன் ஹாதியன் நேர்வழி காட்டுகிறது, முதலில் மனித குலத்துக்கு நேர்வழி காட்டுகிறது, அதற்கு நன்றி குறட்டுத்தான் ரமதானுடைய நோன்பு என்று சொல்லி காட்டுகிறது. நாம் இந்த குர்ஆனை இந்த அளவுக்கு நேசிக்கிறோம் நண்பர் சோர்களே, இந்த குர்ஆனை எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதுதான் என்னுடைய தலைப்புடைய நோக்கமா இருக்கு. அல்லாஹ் பேசுவான், இந்த குர்ஆன் இருக்கிறது உங்களை எச்சரிக்கை செய்கிறது, இந்த குர்ஆன் உங்களை எச்சரிக்கை செய்யறது. ஒமன் பலக, யார் யாரெல்லாம் அடைகிறதோ, யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ, அவங்களே எச்சரிக்கை செய்கிறது, இப்பொழுதுதான் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கிடைக்கும். அது நேர்வழி என்ன சொல்லி கிடைக்கும், ஆனால் உள்ளத்துல போய் கொண்டு போய் சேர்க்கிறது அவனுடைய முயற்சியும் அல்ல, அவருடைய முயற்சியும் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தெளிவாக பல்வேறு இடங்களை சொல்லி காட்டுவான். அதனாலே தான் குர்ஆனை திறந்தவனையே அடித்து அல்லாஹ் பேசுவான். நீ திறந்தவனே அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கிதாபு என்று இருக்கிறதே, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்க தெரியுமா? ஹுதன் நேர்வழி காட்டும் தான், உண்மைதான், மனித குலத்துக்கு நேர்வழி காட்டும், லில் முத்தகீன், அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு. எத்தனை ரமலான் நம்ம கடந்து விட்டது, ரமலானுடைய நோன்புடைய தரக்கூடிய ரிசல்ட் என்ன, நத்தீஜான்னு இல்லைங்களா? அதை பத்தி பேசும்போது நீ எதுக்கான நோன்பு வைக்கணும்னா, நீ இறை எச்சப்படையவனா ஆகணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்றார். சுரத்தன் பக்கறால உதன் முத்தபீன், இது இறைச்சமுடையவர்களுக்கு தான் இந்த குர்ஆன் நேரில் எப்படி காட்டுறீங்க, அதை அறிஞ்சி படிச்சு சிந்திக்கிறாங்க, அமல் செய்யும் அவங்களுக்கு தான் நேரடி காட்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே உபயிலாத்தி மினல் ஹுதா, நேர்வழி என்ன தெல்ல தெளிவாக காட்டுது, குழப்பம் இல்லாமல். தலாயில் முஹஜ்ஜா, எத்தனையோ ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறது, வாலிஹத்தின் தெளிவான ஆதாரங்கள், தாகிராத்தின் பாகிராத்தின், அதாவது வெளிரங்கமான ஆதாரங்கள், பரிசுத்தமான ஆதாரங்களை கொண்டு குர்ஆன் சமர்ப்பிக்கிறது. எனவே அருமையான பொக்கிஷத்தை வைத்துக் கொண்டு தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் தான் நாம். வல் ஃபுர்கான், இந்த ரமலானை பத்தி அல்லாஹ் பேசுவதற்கு ஏன் நோம்பு நோக்க வேண்டும் என்று சொல்வதற்கு முன்னால் சொல்லி காட்டினான். வல் ஃபுர்கான், சத்தியம் என்ன அசத்தியம் என்ன, பைனல் ஹக்கி வல் பாத்தில், இதான் சத்திய பாதை, இதான் அசத்திய பாதை என்று உடைத்து காட்டுகிறது. பைனல் குஃப்ர் வல் ஈமான், இது நிராகரிப்பு, இது இறை நம்பிக்கை என்று காட்டுகிறது. பைனல் தௌஹீத் வல் ஷிர்க், இது ஏகத்துவம், இது இறையப்பு என்று காட்டுகிறது. இன சுன்னா வல் பிதா, இதுதான் இஸ்லாத்துடைய வழிமுறை, இது இஸ்லாம் அல்லாத வழிமுறை என்று காட்டுகிறது. பைரத்வாச்சி ஒரு மனசியா, இதுதான் நன்மையான வழிபாடு, பாவமான வழிபாடு என்று இஸ்லாம்
காட்டியிருக்கிறது. ஃபுர்கானுக்கு இந்த அளவுக்கு அர்த்தம் இருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, புனித மாதத்தில் நாம் எல்லா காலத்திலும் நேசிக்க வேண்டிய அந்த குர்ஆன், ஒளிமயமான நமக்கு குர்ஆன், நாளைக்கு கபர்ல வந்து நிற்கக்கூடிய குர்ஆன், நாளைக்கு மஹ்ஷர்ல நிற்கக்கூடிய குர்ஆன், ஃபீஹி அல் ஹிதாயா, அதில் அல்லாஹ் நேர்வழியை வைத்திருக்கிறான். ஒரு ரஹ்மத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில் அவனுக்கு நமக்கு வந்து ரஹ்மத்தை வைத்திருக்கிறான். ஃபீ நூர், அதை ஒளிமயத்தை வைத்திருக்கிறான். ஃபீல் பரக்கா, அதுதான் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். ஒற்றே வரியில் அல்லாஹ் இப்படி பேசுவான் சூரத்து நூர்லே. உல் நபியை கூறுவீராக, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அது குர்ஆன் பதில் என்று சொன்னால், எல்லா முஃபஸ்ஸிரீங்களும் தஃப்ஸீர் உலமாக்களும் குர்ஆன் என்று சொல்லி காட்டுவார்கள். ஓ பி ரஹ்மத்தி, அவனுடைய அன்பை கொண்டு அவர்கள் சந்தோஷப்படட்டும். நமக்கு கிடைத்த ஹிதாயத் இருக்கிறது மாஷா அல்லாஹ், எவ்வளவு சொத்து கொடுத்தாலும் கீழே காண முடியாது. இன்று பார்க்கிறோம் கல்லையும் மண்ணையும் மரத்தையும் மட்டையும் உயிரற்ற பொருட்களையும் செத்தவர்களையும் உயிரோடு இருக்கக்கூடியவர்களையும் வணங்கி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ரப்பு நமக்கு ஹிதாயத்தை தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்கு இந்த மார்க்கம் புண்ணியமான மார்க்கத்தை தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த ஷரியத்தினாடி உலகத்துல எந்த ஷரியத்திலும் இல்லை, ஈமான் என்ற ஜோதியத்தில் இருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசும்பொழுது சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய அருமையும் அன்பையும் கொண்டு இவர்கள் சிறப்பு பெறட்டும். உலகத்துல எதெல்லாம் சேர்த்து வச்சாங்களோ அதுல ஆக சிறந்தது என்ன தெரியுமா, இந்த குர்ஆன் தான். சொத்து இருக்கிறது அழிந்துவிடும், சுகம் இருக்கிறது போய்விடும், உயிர் இருக்கிறது ஒரு நாள் போய்விடும், வீடு இருக்கிறது ஒரு நாள் நாம் இல்லாமல் போய்விடுவோம், நகை இருக்கிறது நம்மளை விட்டு போய்விடும், நம்முடைய வாகனம் இருக்கிறது நாம் இருப்போம் வாகனம் இருக்காது, என் செல்போன் இருக்கிறது நான் அழிந்து போவே இருந்து போவே அது அப்படியே இருக்கும். அதனால நீங்கள் சேர்த்து வைத்ததிலே ஒன்றே ஒன்று குர்ஆன் தான் என்று நாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். எனவே அருமையான சகோதரர்களே, நீங்கள் ஹுகாமத் துன்யா என்று சொல்வார்கள், துனியாவோட நிறைய பொருளை சேர்க்கணும், ஆசைகள் எல்லோருக்கும் இருக்கிறது. என் பணம் என் அக்கௌண்ட்ல இருக்கும், என் நான் கபரில் இருப்பேன், என் வாரிசுக்காரர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதைத்தான் இமாம் இப்னு கதீர் சொல்லி காட்டுவார். ஒத்தாமல் துனியா சொத்துக்கள்லாம் எவ்வளவு துனியாவில் சேர்த்தியோ, உமா ஃபீஹா, அதில் என்னெல்லாம் இருக்கிறதோ, என் ஜஹரத்தின் என்னென்ன ஆசைகள்லாம் வைத்து அவ்வளவு சொத்து உனக்கு இருக்கிறதோ, அல்ஃபானியா, அதுவும் ஒன்றாக அழிந்துவிடும். அதுதாயிவா, அது உன்னை விட்டு கபருக்கு போமா நின்றுவிடும், உங்கூட வராது, மகாலத்தை இதுல சந்தேகமே படாது என்று சொல்லி காட்டுவார். அதனாலே இந்த குர்ஆன் அல்லாஹ் சூரத்து படி இஸ்லாம் பேசுகிறான். குர்ஆன் என்பது எகுதி, அது நேர்வழி காட்டுகிறது. யாக்கும் அது காட்டக்கூடியதான் நேர்த்தியான வழி, நேரான வழி. அல்லாஹ் மசாலி தீனி, தீனுக்கும் காட்டும் துனியாவும் காட்டும், அப்படிப்பட்ட வேதம் எங்கே இல்லை. தீனுக்கு மார்க்கத்துக்கு காட்டும், உலகத்துல எப்படி நடக்கணும் காட்டும், சாயுதமும் நம்ம எப்படி வாழ வேண்டும் காட்டும், ஓஹ்ராகும் மர்மைக்காக எப்படி சேமிக்க வேண்டும் காட்டும், பின்பாபின் வழிபாடா வணக்க வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்று காட்டும். அதுபோல பின்பாபின் மாமலா, ஒடுக்கல் வாங்கல் தொழில்கள் உங்க ஆபீஸுகள் எப்படி இருக்கணும் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறது. பின்பாபில் அஹ்லாக் என்ன துறை இல்லை, நற்பணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது. சியாசியா, ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் சொல்லி காட்டுகிறது. ஒரு மனிதன் ஜகாத்தை கொடுக்கணும் எப்படி பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன்ல தான் இருக்கும், எத்தனை சாரார் கொடுக்க வேண்டும் என்பது குர்ஆன்ல இருக்கிறது. எனவே மின்பாபி சூல் ஹயா, உலகத்துல எல்லா விஷயங்களும் எப்படி வாழ வேண்டும் என்பது சுருக்கமா சொல்லிடலாம். அவ்வளவு எங்க இருக்கிறது, மனிதனுக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அனைத்துமே குர்ஆன்ல இருக்கிறது. அதைத்தான் ரப்பு சொல்லி காட்டுகிறான். ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாசம் இருக்கிறது, ஷஹ்ரு குர்ஆன், குர்ஆனுடைய மாதமாக இருக்கிறது. எனவே கிராஅத்தன், எல்லோரும் ரமலான் தான் ஓதுவீங்க, ஓதுறது ஓகே சுன்னா என்று நான் சொல்வேன். ரமலான் காலத்துல குர்ஆனை ஓதுவது சுன்னா என்று சொல்வேன் ஆதாரத்தோடு. ஆனால் குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல சகோதரர்களே, கிராஅத்தன் தப்பீரா, சிந்தித்து ஓத வேண்டும். அவர் தான் ஜெயம் பெறுவான். படித்து தமிழை படித்து அவங்க என்ன மொழியோ அந்த மொழியை தெரிந்து ஓத வேண்டும், அர்த்தங்கள் தெரிந்து வேண்டும். நீங்க நிறைய விளக்கங்கள்லாம் தெரிய தேவையில்லை, விளக்கங்கள் தெரிய வேண்டும் சொன்னால் நீங்க மகபூல ஒரு கிளாஸ் நடத்துறோம், ஒரு வருஷமா நடத்தி கூட சூரத்து சம்சை எட்ட முடியவில்லை. எனவே விளக்கங்கள் நாம் சொல்லவில்லை, அர்த்தங்களையாவது தெரிந்து போக வேண்டும் தான் என்னுடைய ஆவா. எனவே அருமையான சகோதரர்களே, ஆயா குர்ஆன் அப்படி பேசும், வசனங்களை ஓதக்கூடிய நேரத்துல
சிந்திச்சு வரணும். அல்லாஹ் எப்படி கேட்கலாம் தெரியுமா, யாரா உலகத்துல என்னை பேசினான், ஏசினான், என்னை திட்டினான், என்னை வருத்தத்துக்குரிய ஆக்கினான், என்னுடைய உள்ளத்தை வந்து உளைச்சலுக்குரிய ஆக்கினான், எனக்கு பிரஷர் ஏறியது, எல்லோருக்குமே கோபம் வருகிறது, ஆத்திரம் வருகிறது, அல்லாஹ் எத்தனை இடத்துல நம்மளை ஏசிறான், அத்த அல்லாஹ் எத்தனை இடத்துல நம்மளை வந்து நம்முடைய மனசு உளைச்சல் ஏற்படக்கூடிய சொல்லுவாங்க, ஒண்ணுமே இல்லை. இதுக்கு மேலே மழை பெய்ஞ்ச மாதிரி இருக்கு. அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்கிறான், அஃபலா யதத்தபரூன குர்ஆன், குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? குவெஸ்டின் மார்க் ஆ இஸ்திஃபாம் அம் அலா குலூபின் அக்ஃபாருஹா, உங்களுடைய உள்ளங்கள் மீது பூட்டா போடப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறான். அருமையான சகோதரர், இதை விட என்ன வேணும்? அன்புக்குரிய சகோதரர்களே, என்று சொன்னால் என் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதமா இருக்கிறது, மனிதனுடைய சொல்லல்ல என்பதை பார்க்கிறோம். நாம நினைக்கிறோம் நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே, கவலையா இருக்கிறோமே, மகிழ்ச்சி இல்லையே, பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, அவனுக்கும் நிம்மதி இல்லை, பணம் இல்லாதவனுக்கும் நிம்மதி இல்லை. அல்லாஹ் பேசுகிறான், சஹாபாக்கள் உணர்ந்தார்கள், கண்மணி உணர்ந்தார்கள், அலா பிதுக்கிரில்லா, அலா அறிந்து கொள்ளுங்கள், பிதுக்கிரில்லா, அல்லாஹ்வுடைய திக்ர் நாங்க என்ன தெரியுமா, குர்ஆன் என்று சொல்லி காட்டுவார்கள். திக்ர்னா நீங்க செய்யக்கூடிய திக்ர் அல்ல, தஸ்பியா அல்ல, திக்ர் இல்ல, குர்ஆனுக்கு மறுமையோ திக்ர் என்று சொல்லி காட்டினார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த திக்ர் இருக்கிறது தத்மயினுல் குலூப், அதை படிப்பதனாலே, அதை சிந்திப்பதனாலே உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். எனவே இந்த வேதத்தை நாம் பற்றி பிடிக்க வேண்டும். இவர்கள் வேதத்தை பற்றி பிடித்தார்களோ அவர்கள் ஜெயம் பெற்றார்கள். அல்லாஹ் சொல்றான், பேச்சிலேயே சிறந்த பேச்சு, அழகான பேச்சு, கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு. ஆனா அதை அல்லாஹ் சொல்லிட்டு வரும்போது சொல்றான், அப்படி ஓதக்கூடிய நேரத்துல, கேட்கக்கூடிய நேரத்துல என்னைக்காவது கண்ணீர் வந்திருக்கிறதா? சில இமாம்கள் மடக்கி மடக்கி அந்த வசனத்தை ஓதுறாங்க, என்னைக்கா தெரியுமா? இன்னைக்கு ஃபஜ்ருடைய தொழுகையில முதல் ரக்அத்தை முடிக்கும் போதும் அந்த ஆயத்தை முடித்தா திருப்பி எடுக்கும் போது ஓதலாம். நமக்கு அப்படியே என்ன செய்யுது அர்த்தம் தெரிஞ்சா நமக்கு அப்படி உள்ளத்துல ரொம்பவும் நமக்கு கவலை வரும். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், நீ யார், நீங்க நேர்வழி பெற்றால் அது உனக்கு தானே நேர்வழி பெற்ற, எனக்கெல்லாம் அவன் லாபம் இல்லை, நீ கெட்டு போனால் அது உனக்கே சார்ந்தது என்ற வசனத்தை திரும்ப திரும்ப ஓதினான். அருமையான சகோதரனே, ஒரு வேதத்தை தெரியாமல் மரணிப்பது எவ்வளவு பெரிய மோசமானது, ரப்புடைய வார்த்தையை தெரியாமல் எவ்வளவு பெரிய மோசமானது, அதை படிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் வேணுமா என்பதுதான் என்னுடைய க்வெஸ்சன் மார்க். எனவே தத்ஷஹிரு, அப்படியே உள்ளங்களும் அதாவது தோள்களும் சிலிர்த்துவிடும். யுரூது லதீன யக்ஷவுன ரப்பஹும், அல்லாஹ்வுடைய பயத்தால் சும்மா தலீனு யுரூதுஹும், பின்பு பயத்தால் அது வந்து சிலிர்த்து மென்மையாக ஆயிடும். குழுவும் அல்ல, அவங்களுடைய கல்வம் என்ன செய்யணும், மென்மையாயிடும், இல்லாத இருக்கிறீங்களா? அல்லாவுடைய திக்கிற பக்கம் குர்ஆன் பக்கம் இது என்னைக்கா நிகழ்ந்திருக்கிறதா? எத்தனையோ ரமதானங்கள் கடந்து விட்டோம், 30 வயசு உள்ளவங்க இருப்பீங்க, 40 இருப்பீங்க, 50 இருப்பீங்க, 60 இருப்பீங்க, என்ன ரமதான் வந்தது, என்னது நமக்கு என்ன செய்யுது? இந்த குர்ஆன் நம்மளை மாற்றத்தை ஏற்பாடுகளை கபர்களை நம்ம மாற்றம் பெற மாட்டோம், ஜெயசீர்கள் ஆக மாட்டோம், வெற்றி பெறர்கள் ஆக மாட்டோம். இப்பொழுது கபர்ல தடை வருகிறதோ மாஷர் மன்றமும் தடையாயிடும். எனவே அருமையான சகோதரர்களே, இமாம் இப்னு கஸீர் பேசுகிறார், அல்லாஹ்வுடைய அவுலியா, நடப்பாட அவுலியா என்றால் யார் என்று சொன்னால் இந்த தன்மை உள்ளவங்க, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் குர்ஆன் உறுதி பயப்படக்கூடியவர்கள், இவர்கள் தான் சிபத்துல் அபரார், ஏன்னா நல்லவர்கள், கலாமுல் ஜப்பார், அடக்கி ஆளக்கூடியவர்கள், எவ்வளவோ சொல்லி காட்டுகிறாங்க, வாதா கொடுக்கணும், இப்படி நடங்க உங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும், இந்த சொர்க்கம் கிடைக்கும், இப்படி நடந்தால் இந்த எச்சரிக்கை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிக்கிறான். எத்தனை இடத்துல குர்ஆன்ல அல்லாஹ் பயங்களுக்கு காட்டுகிறான், எத்தனை இடத்துல என்னென்ன தண்டனை இருக்குன்னு சொல்லி காட்டுறா. எதுக்குமே நம்ம அஞ்சாட்டா நாளைக்கு மறுமையில நாம் வந்து நிம்மதியாக வாழ முடியாது என்பதுதான் குர்ஆன் அல்லாஹ் கேட்கிறான். இன்னுமா உனக்கு ஈமான் கொண்டவர்களே நேர வரவில்லை, அந்த அல்லாஹ் பைத்தி உங்க உள்ளங்கள் பயப்படலையா? அல்லாவுடைய குர்ஆன் ஓதி ஒமா நஸ்ஸலம் சத்தியத்தை அறிக்கிறீங்களா? இங்க நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா, ரமதான் வந்தா ஒரு இரையச்சம் வருது, ரமதான் போன உடனேயே அப்படியே என்ன செய்யுது, அந்த பண்டிகை எடுத்துக்கோங்க. அதான் நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிலவங்களுக்கு வழங்காது, தக்குவானா இரையச்சம், லக்குவா தக்குவா, ரமதான் தக்குவா வந்து ரமதான் கழித்து செவ்வாயில லக்குவா அடிச்சுருவாங்க. லக்குவான்னு சொன்னா அதுடா தமிழ் அப்படி லக்வா இல்லைன்னு சொல்லுவாங்க, வாதம் அடிச்சு கிடப்பாங்கல்ல, அதுக்கு நம்ம கொச்சை தமிழ்ல சொல்லுவாங்க.
அது மாதிரி ஆயிடக்கூடாது சகோதரர்களே, அருமையான சகோதரர்களே. ரப்ப இந்த ஈமான் நினைத்திருக்க வேண்டும். ரமலான் மட்டுமல்ல, குரான் மூலமாக ஈமான் நினைத்திருக்க வேண்டும். தத்தப்போ குரானை சிந்திக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவோம் சொல்வான். அலஹிம் ஆயாது, குரானுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் ஜாரதும் ஈமானா, ஈமான் அதிகமாகும். ஒண்ணுமே நமக்கு ஆகலையே, நம்ம பேசுற கொஞ்சம் நெஞ்ச தொட்டு பாருங்க. இவர் சொல்றது சொன்ன எதுக்கானு சொல்றாரு, நம்ம அந்த நிலைமையில இருக்கிறோமா இல்லை பரிசுத்தமா இருந்தா அல்ஹம்துலில்லா. எனவே அருமையான சகோதரர்களே, குர்ஆனை ஓதுவதன் காரணமா அழுக வர வேண்டும். அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொல்லி காட்டினான். ஆனால் அதே சமயத்தில் ஈமான் அதிகமாக சொன்னால் அதை தெரிஞ்சுக்க வேண்டும். அது என்ன இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டும் தான் பார்க்கணும். இப்போ குர்ஆனை செவிதாழ்த்தி கேட்கிறோம், அதுல வந்து மாணாக்கள் அதனுடைய அர்த்தங்களை சிந்திக்க வேண்டும். அதில் தரக்கூடிய அல்லாஹ் எத்தனையோ ஆசைகள் சொல்லி காட்டுகிறான், எத்தனையோ கராமாக்களை சொல்லி காட்டுகிறான். இதற்கெல்லாம் ஆசைப்பட வேண்டும். தண்டனை இருந்து எத்தனையோ தண்டனை சொல்றான், அதுல இருந்து பாதுகாப்புறன்னு சொன்னால் அந்த வேதத்தை நாம் படித்திருக்க வேண்டும். கண்மணி நாயகம் சல்லா அரசன் சொல்லி காட்டுகிறார்கள், அதாவது ஈமான் கொண்டு அமல் செய்து அமல் செய்யும் இஹ்லாஸா செய்யணும். இவங்க எல்லாம் பாராட்டங்கள் செய்யக்கூடாது. அது போல வந்து இவங்களை அல்லாஹ் துனியாவில கண்ணியப்படுத்தி நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாம், மறுமையிலே அவனுக்கு உயர்ந்த தர்ஜாவை கொடுக்கலாம். யாரோட இருப்பார்கள் சொன்னால் நபிமார்களுடனும் சித்தீகனுடன் உண்மையாளர்களும் சுகதாக்களுடனும் அதாவது வீர தியாகிகளுடனும் சாலிகங்கள் நல்லவர்களுடன் இருப்பாங்க. ரஃபீகா, இவர்கள் தான் நல்ல நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். மற்றவங்களாம் கெட்டவன் இருக்கும். எனவே அருமையான சகோதரர்களே, குர்ஆன் மூலமாக இன்றும் கபூர்ல போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பேசிக்கொண்டே இருக்கிறோம். என்ன காரணம்? குர்ஆனோட டச் வச்சிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், பிரபல்யமான ஒரு தஃப்ஸீர் என்று கேட்டால் எல்லாரும் இப்படி தஃப்ஸீர் சொல்லுவீங்க. தமிழ்ல வந்ததுனால அவர்கள் மட்டுமல்ல, இந்த குர்ஆனுக்கு தியானம் செய்த நான் கேட்கிறேன், இந்த இப்னு கஸீர் ஆயிரம் கிதாப் எழுதியிருக்கிறார். அதுல அந்த இப்னு கஸீர் என்று வரக்கூடிய தமிழ்ல நம்ம படிச்சு முடிச்சுமா? சரியான கேள்வி சகோதரர்கள். நமக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது, அரபியில் இருக்கு தமிழ்ல இருக்கு. ஏன் இப்னு கஸீரை அடிக்கடி சொல்லி காட்டினோம்? அல்லாஹ்வுடைய கலாமோடு தொடர்பு இருந்து அதன் பிரகாரம் வாழ்ந்து மரணித்ததுனால இன்றும் அவர் பேசும் பொருளாக மாறிவிட்டார்கள். அவர்கள் மட்டுமா, இப்படி தெரியும் தபுலி, அவர் ஹதீஸுடைய கலையில தேர்ச்சி பெற்று ஒவ்வொரு குரான் ஆயத்துக்கும் ஹதீஸை கொண்டு ஃபிட் பண்ணுவார், ஜாயின் பண்ணுவார். எத்தனையோ உபசனிகள் மன்னித்து விட்டார்கள். அவருடைய திருநாமங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம்னு சொன்னா, நான் அந்த அளவுக்கு அவர்களை வாழ்ந்து கொண்டிருக்க மாதிரி அந்தஸ்தை உயர்த்திருக்கிறது. கபருக்கு போனாங்க கூட எத்தனை ஜலாலை சுயுத்தி ரஹமத்துல்லாஹி, எத்தனை பேர் சொல்லிக் கொண்டே போகலாம். குருத்திபீமா தஃப்ஸீர் குருத்திபீன் இருக்கு, தஃப்ஸீர் பகவீன் இருக்கு. இவர்கள்லாம் ஏன் சிறந்து விளங்குகிறார்கள்? குர்ஆனோடு தொடர்பு உள்ளவர்கள். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினதை அவர்கள் செய்து காட்டினார்கள். இந்த குர்ஆன் மூலமா அல்லாஹ் சிலர்களை தாழ்த்துவோம். ஈமான் கொண்டு நிறைய பேரு தொழுகையும் இல்லை ஒன்றும் இல்லை, துன்யாவுடைய வாழ்க்கைக்காண்டி தமிழ்நாட்டிலிருந்து குவைத்து வரைக்கும் வந்துடும். என்னைக்கு மரணம் வரலாம், எந்த நேரத்திலையும் வரலாம். சில சகோதரர்கள் ஈமான் கொண்ட சகோதரர்கள், ஈமான் கொண்டனா இந்த தற்காலத்தில் ஈமான் கொண்ட சகோதரர்கள், குவைத்துக்கு வந்த ஈமான் கொண்ட சகோதரர்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஈமான், அவருக்கு இருக்க அவர்களுக்கு இருக்க தவறி இல்லையே, காலந்தானமா அப்துல் ரஹ்மானுக்கு அப்துல் ரஹீமுக்கு பிறந்து இப்படி இருக்கிறோமே, என்ன சொல்றது? அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹீம் நாங்கள் இருக்கே ஆரம்பி குடிச்சிடாதீங்க, ரெண்டும் அல்லாவுக்கு பிடிச்ச பேருனால சொன்னேன். எனவே அருமையான சகோதரர்களே, அதனால இன்று ஈமான யாருக்கு கொடுக்கணும் அல்லாவுக்கு தெரியும். பேருதாகி முஸ்லீமா இருந்ததுனால உம்மாவுடைய வயிற்று ஒரு பர்வீர் சுல்தானுக்கு பெரிய முனைவர் பட்டம் கொடுத்து இஸ்லாத்துடைய சித்தாந்தம் தெரியல, சபரிமலா என்ற ஒரு பெண்மணிக்கு அல்லாஹு தஆலா மார்க்க ஞானத்தை கொடுத்து இந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு செய்து யூடியூப் போய் பாருங்க. சகோதரர்கள் ஈமான் யாருக்கு நாடா அவங்க தான் கொடுப்பான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆயிரம் ரமதான் போயிடும், நாமளும் ஒரு முஸ்லீம் பட்டியல் இருப்போம், ஜனாசா முஸ்லீமுடைய ஊர்வலத்திலே நடக்கும், அங்கே கபூரில் நடக்கும். அதுக்கு பின்னா நடப்பது அல்லாஹ் தமீஸ் வம்தா சுடியோ அஜுவல் முஸ்லீம் பாவிகளை ஒழுங்கி போங்க. முஸ்லீம்களா இருந்தீங்க, அல்லாஹு தஆலா வேற ஆளுக்கு இதாயத்தை கொடுத்து நம்மள உலகத்திலே கண்கூடா பாக்குறோம். அதை கூட அவனுக்கு பாக்குறதுக்கு இடம் இல்லை. சகோதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் நம்மள்கிட்ட கொண்டு ஒரு ஆள் கொண்டு ஒப்படைச்சாரு. நோம்பு வருது,
அவங்க எல்லாம் எப்படி நோம்பிடிப்பாங்க அம்மா பிடிங்க தொழுகை அவங்க போன அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல பாய் உடைய கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க என்ன எங்க போய் நான் தாவா பண்றேன் அது போலீஸ்ல சிலவங்கள மாட்டி விட்டுருவான் சிஎன்சி காரணம் இவங்க என்ன தவறு எடுக்க போகணுமோ அதே மாதிரி இப்போ வந்து தப்பிக்காரன் அப்ப நீங்க எல்லாம் செய்ய மாட்டேன் இல்ல அவன் தூக்கிட்டு உள்ள கொண்டு வச்சிருவாங்க கைதி மாதிரி என்ன அநியாயம் என்ன அக்கறம் போயிட்டு நம்ம ஊரை பத்தி பேசல ஊருக்கு எதுக்கு பயன் ஊருக்கு தான் அவங்க பயன் பண்ணிடுறான் எனவே அருமையான சகோதரர்களே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் வேதத்தை எவன் பின்பற்றுகிறானோ ஒரு காலம் உதவியாக மாட்டான் வழிதவரவும் மாட்டான் இந்த குர்ஆனை பின்பற்றுறான் அந்த மாதிரி நிலைமை எனவே குர்ஆனை எவன் புறக்கணிக்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் எதிர்காலி வலியுறுத்தி சொன்னா இந்த குர்ஆன் தந்ததுக்காக வேண்டி ரமலானுடைய நோம்பை கிட்டத்தட்ட பஜ்ர் பாபு சொன்னதுல இருந்து மகரி வரைக்கும் இன்று கணக்கெடுத்திருக்கிறார்கள் பகல் நேரம் கூட இரவு கம்மிங்கிறேன் அந்த அளவுக்கு பசித்திருக்கீங்க யாருக்காக இருக்கு எவருக்காக இருக்கு அப்போ அந்த வேதத்தை தந்தவனுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் அதுக்கு சுக்ரியா தான் நோம்பு ரமலானுடைய நோம்பு எனவே அருமையான சகோதரர்களே உமன் ஆறுதல் அந்திக்கிரி இந்த குர்ஆனை எவன் புறக்கணிப்பானோ புறக்கணிப்பு என்பது ஓதுவது மட்டுமல்ல சிந்திப்பதனால சிந்திப்பது மட்டுமல்ல அமல் செய்யாமல் இருப்பதனாலையும் எவன் புறக்கணிக்கிறானோ பொய் நிலவும் மகிஷத்தமும் நன்கா நெருக்கடியான வாழ்க்கை கொடுப்போம் அவர் 1000 தினம் ஜம்மல் எடுத்தான் நிம்மதி இருக்கேன் அதான் நெருக்கடி நெருக்கடினா நல்லா தானே இருக்கான் நல்ல ஜம்மல் இருக்கான் என்ன நினைக்கிறான் அநியாயம் செய்யறான் அக்கிரம் செய்யறான் உபச்சாரம் செய்யறான் மோசமான இருக்கான் மதுவான குடிக்கிறான் எல்லாம் செய்யறான் நல்லா தானே இருக்கான் சாராயம் கடத்துறான் கோயத்துக்குள்ளே செய்யறான் நல்லதான் இருக்கான்னா நல்லதான் இருக்கா உங்களுக்கு வெளியில என்ன தெரியும் உள்ளத்துக்குள்ள எல்லாம் என்ன வச்சுக்கா உங்களுக்கு தான் தெரியாது நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் உனக்கு குருடனாக்கி போட்டு கடறான் உலகத்தில் நல்ல கண்பார்வை இருந்தது எனவே அருமையான சகோதரர்களே இந்த குர்ஆன் நாளைக்கு பேசுமா கண்மணி சொல்லி காட்டுகிறார் இமாம் புகாரி கொண்டு வருகிறார் இமாம் முஸ்லிம் கொண்டு வருகிறார் அது குர்ஆன் சாதகமா நமக்கு பேசும் அல்லது பாதகமா பேசும் ஒழுங்கா நடந்துட்டா ஒழுங்கா உங்களை சாதிச்சிடணும் அதை நீங்க புறக்கணிச்சுட்டா உங்களை தூக்கி எறிஞ்சிடும் எனவே அருமையான சகோதரர்களே துன்யாவில் எப்படியும் வாழ்க்கையை ஓடிட்டு போயிடலாம் அதனாலே ஒன்றே ஒன்று சொல்லி முதல்ல கொஞ்சமாக முடிக்கிறேன் துஃபைல் என்ற சஹாபி துஃபைல் இப்ப அம்ரு தௌசி என்ற சஹாபி இமனை சேர்ந்தவன் நினைக்கிறேன் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் எப்படி ஏற்றுக்கொண்டார் தெரியுமா மக்கால உள்ள வியாபாரத்துக்கு வந்தார் மக்காத்துக்கு காஃபிர்கள்லாம் சொன்னாங்க முகமதுன்னு ஒரு ஆள் இருக்கிறார் காதில் பங்கே போங்க வச்சுருப்போங்க அவர் அப்படி எப்படி சொல்லுவார் அதில் மதிமயங்கிறாதீங்க அப்படின்னு சொன்னார் அவர் பெரிய கவிஞர் அவர் சொன்னவனா அவர் பஞ்சிட்டு தான் போகிறார் இருந்தாலும் முகமது சல்லாஸ்ல மக்கான ரெண்டு குர்ஆன் ஓதுறாங்க அவர் ரசிக்கிறார் ரசிகர்களையா ஈர்ப்பு இருக்கலையா சில நேரத்தில் உள்ளதை தள்ளிடும் அவர் உடனே காதோட ஒரு பஞ்சு எடுக்கிறார் இந்த வார்த்தை நம்ம கேட்டதே இல்லையே அப்படின்னு பார்க்குறாரு சுல்லாசன் அவர்கள் பல மாதிரி தாரீஃபில் வருது சூரத்தில் குல்லோதாகுது இறைவன் யார் என்பதை சொன்னதாகவும் குல்லோது பிறப்பில் குல்லோது நாசு என்றதாகவும் சில இதில் வந்து அல்ஹாக்கா என்று சொல்ல மருமையை பற்றி பேசுகிற சிலர் ஏன் அடிந்தார்கள் அடித்தோம் இதெல்லாம் பேசும்போது அவர் நெருங்கி வந்து ஆஹா இது உண்மையாகத்தான் இருக்கின்ற அடிப்படையில் களிமாக சொல்லிட்டார் சொல்லிட்டு தௌசு கூட்டத்தாருக்கு போய் தாவா பண்ணுறாரு அவன் யாரும் ஏற்றுக்கல ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாரு யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே இன்னும் கொஞ்சம் பலவந்தமாக சொல்லணுமா நீ எப்படி நீங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டீங்களோ அது போல் அவங்கள எல்லாம் ஏற்றுக்கொள்ள அவங்க வயசு அவங்க கையில் சேர்ந்துக்கு நான் துவாசிக்கு அனுப்புகிறேன் அல்லா மஹதி தௌசன் எல்லா தௌசு கூட்டத்தாருக்கு நீ நிதாயத்தை இதை காட்டு அதில் வந்தவர் தான் அபூ ஹுரைரா துஃபைல் என்ற சஹாபி ஒரு ஹதீஸை தான் அறிவிக்கிறார் ஆயிரம் ஆயிரம் ஹதீஸை அறிவித்தார் அபூ ஹுரைரா அவர் துஃபைலின் மூலமாக இஸ்லாத்து வந்தவர் இங்கே ஈமானுடைய ஜோதி இருக்கிறது ஏதோ முஸ்லீமுடைய பேர் வைத்தால் ரமலான் வந்தால் தொப்பி வைத்து பெரிய டிப்பாவை போட்ட உடனே இஸ்லாமியர்கள் ஆயிடுவோம் என்று சொன்னால் பட்டியலில் இருக்கலாம் துன்யாவில் இருக்கலாம் உலகத்தில் இருக்கலாம் ரப்ப இடத்துல இருக்க முடியாது என்பது குர்ஆன் பேசக்கூடிய சாட்சி எனவே அருமையான சகோதரர்களே பெருமானார் ஒரு வார்த்தையை சொன்னார் முடிச்சுக்கிறேன் ஏன்னா அடுத்த வாரம் கிடைக்காது அந்த தலைப்பு பெருமானார் ஒரு வார்த்தையை சொன்னார் கடைசி காணவரும் அது வார்த்தை இது இருக்கு நானும் அதை தான் சேருவேன் குர்ஆனை ஓதுவாங்க சகநாஜினம் தொட்டக்கூடிய அடையாது அப்படின்னு சொன்னால் அதனுடைய விளக்கங்களும் புரியாது தத்துவங்களும் புரியாது ஞானங்களும் புரியாது சும்மா ஓ கத்தம் பதிலும் நல்லாதான் ஓதிட்டே போயிட்டே இருக்கான் எனவே அருமையான சகோதரர்களே நமக்கு நாளைக்கு மருமைகளை தரக்கூடிய பெரிய ஒரு பாக்கியசாலி நான் பெற்றெடுத்த குழந்தையை விட என் மனைவியை விட மக்களை விட என் சொத்தை விட என் சுகத்தை விட என் உயிரை விட பெருமானார் சொன்னார்
குர்ஆனை ஓதுங்க ஃபைன்னு ஜாதியோமல் கியாமா மர்மைனால வரும் ஷஃபியா யா ஸஹாபிஹி அதுக்கு அவருக்கு பிரந்தர பேசணும் அவர் என்ன பாவம் செஞ்சாலும் என்ன பின்பற்றி நடந்தார் சில தவறு மனிதன் அடிப்படையில் இருந்ததுன்னு சொல்லி காட்டுறான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவே அருமையான சகோதரர்களே வரக்கூடிய மாதம் குர்ஆனுடைய மாதம் ரமலானுடைய மாதம் அல்ல குர்ஆனுடைய மாதம் ஏன்னா அப்படியும் சொல்ல வேண்டியிருக்கிறது ஏன்னா ரமலானுடைய மாதம் நோன்பு பிடிக்கணும்னு நினச்சி போயிருந்தது குர்ஆன் இருக்கிய மாதம் அதுல இருந்து நம்முடைய உயிர் பிரிய வரை இந்த குர்ஆனோடு ஒன்றிட்டு போய் அது சொல்லக்கூடிய செய்தியை ஏற்று அதன் பிரகாரம் வாழ்ந்து அதன் பிரகாரம் மன்னிக்கக்கூடிய தௌஃபீக் என் யாவருக்கு உள்ள ரஹ்மான் தருவானா என கூறி முதல்வர்களுக்கு செய்கிறேன் வாஹிதாவான الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد شهر رمضان الذي انزل فيه القران அருமையான சகோதரர்களே இப்போ நாம பேசுனது வந்து குர்ஆனை சிந்திக்க வேணும் அப்ப சிந்திச்சிட்டே இருக்கணும்னு இல்ல அர்த்தம் இல்ல குர்ஆன் ஓதவும் சிந்தி என்ன சொன்னா என்னுடைய உரையிலே சொன்னேன் குறிப்பாக ரமலானுடைய மாதத்துல ஓதுவது சுன்னாவாக நமக்கு இமாம்கள் கட்டுத்தராங்க அவங்க ஆதாரத்தை சொல்லி காட்டுறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் அண்ணன் ஜிப்ரீல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கான யல்காஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அன்பு நபியை சந்திப்பார் புள்ளலையில ஒவ்வொரு இரவிலும் ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் அவங்க உயிரோட இருக்கும்போது ஃபீ குல்லி சனா ஒவ்வொரு வருஷம் இமாம் புகாரி முஸ்லிம் பதிவு செய்து வைக்கிறார்கள் ஃபீ ரமலான் ரமலான் மாத்திர ஹத்தா யன்ஸலிஹ ரமலான் முடியும் வரை ஃபயஹ்ரிது அலைஹி ரசூலுல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வசனம் இறங்கியதோ அதை ஜிப்ரீல்ட்ட ஓதி காட்டுவார் ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ்ட்ட ஓதி காட்டுவார் உதாரணம் இப்படி ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சென்ற வருஷம் எம்மோட இருந்த சகோதரர்கள் ரமலானை கழித்தவர்கள் இன்று உயிரோடு இல்லை ஏதோ பைக் ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு வகையில ஒரு கேன்சர் இதே ஒரு வகையில ஹார்ட் அட்டாக் எல்லாம் இந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான் இந்த ரமலானோட நம்ம நிறைவேறுவோமா என்பது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அதனால என் கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வருஷமாக இந்த ரமலான்ல இரண்டு முறை குர்ஆன் ஜிப்ரீல் இடத்துல புகாரி இமாம் கொண்டு வருகிறார் எனவே அருமையான சகோதரர்களே வைன்னு ஆலமு பி பிலாம் மரத்தைனி ஒரு ரமலான்ல கடைசி அவருக்கு சந்திப்பு ரமலான் அந்த ரமலான் தான் அதுல ரெண்டு தடவை குர்ஆனை ஓதி காட்டினார் கண்மணி புரிந்து கொண்டார் என்னுடைய ஆய்வு முற்றுப்புள்ளிக்கு வைக்கப்படுது அப்படின்னு புரிந்து கொண்டு நிக்கல மகள் ஈரக்குறை பாத்திமா சொன்னாங்க யாருக்கு அந்த துணிச்சல் வரும் மறுமையை சிந்திக்கக்கூடியவர்களுக்கு மௌத்தே நேசிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நெக்காவே விரும்பக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் வருவார் யாருக்குமே வராது அப்படியே வாழ்ந்து அப்படியே மறைத்தார் அதனாலதான் உலகம் போற்று ஏற்றுவதா இருக்கிறார் சொன்னார் மகள் இடத்துல ஈரக்குறை பாத்திமா சொன்னார் நான் நல்ல மாதிரியா அல்லாஹ்விடம் போய் சேர்ந்துடுவேன் முதல் முதலாக வந்து சேர்ந்தக்கூடிய நீயா இருப்பாய் மகளே என்று சொல்லி காட்டினார் அதற்கு அழுகு இல்ல ஆயிஷா பாத்திமா அதற்கு அழுகு இல்ல நியமசலபகாரா நல்லவளாக நான் வர்ணிச்சிருவேன் என்று தந்தை பிரிகிறாரே அதற்கு அழுதாரு இந்த இப்படி சொன்னா நம்ம வாழ முடியுமா அடுத்த வருஷம் ரமலான் நான் இருப்பேன் இன்னைக்கு நிம்மதி பாஞ்சு போகும் தெரிகிறது புரிகிறது நியமசலபகாரா நல்ல மாதிரியாக ஒவ்வாத்தாயிடுவேன் என் ஆய்வு காலம் முடிஞ்சு விட்டது மக்களே முதல் முதலாக என்னை நீ தான் வந்து சந்திப்பாய் முதல் முதல் குடும்பத்தை நீ தான் வந்து சந்திப்பாய் சொன்னவனே நினைத்து உலகமே அழுக வேண்டும் ஈரக்குலை அழகு என்ற செய்தியை பார்க்கிறோம் எனவே குர்ஆனோடு தொடர்பு கொண்டு குர்ஆனோடு மன்னிக்கக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு எனக்கு உங்களுக்கு வல்ல ரஹ்மான் தர வேண்டும் என கூறி என்னுடைய ஃபத்வாவை நிறைவு செய்கிறேன் வாஹிது தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு